விநாயகனே உனி தீர்ப்பவனே வேல முகத்தவனையின் ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணி பதிமூன்றாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகு காலம் எமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் அஸ்த நட்சத்திரத்தில் மாலை ஆறு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் சித்திர நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் சப்தமி திதி பிற்பகல் இரண்டு மணி பதிமூன்று நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் அஷ்டமி திதி நமக்காக வந்துடும் மரண யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை சதய நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் மாலை ஆறு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் மேல் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தசாரதி பெருமாள் இப்படி சந்திரன் ஹஸ்தம் சித்திரைங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் ஏராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்டந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எல்லாம் சிவமயம் என்பர் எனக்கு எல்லாம் நம்ம எல்லாம் பயப்பட மாட்டோம்ல எதை பார்த்தாலும் வந்து பாருங்கல சொல்லுவோம் அப்ப யாரையாவது வந்து பாருங்க சண்டை போட்டு பாருங்க பேசி பாருங்க அப்படின்னு இந்த பேச்சுலயே மாத்துறது பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாம் பஞ்சாயத்து ஆரம்பிக்கலான்னு இந்த பஞ்சாயத்து பால்டாயில் சாப்பிட்டான் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் மாத்தி பேச வேண்டிய தருணம் முன்னுக்கு பின் முரணாக மாற்றி சொல்ல வேண்டிய தருணம் அப்புறம் சாட்சிக்கு ஆளை கூப்பிடணும் பொய் சாட்சிக்கு ஆளை கூப்பிடணும் அடங்கப்பா நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்களான்னு போனை எடுத்து இன்னைக்கு இல்லைன்னு சொல்லிடுங்க அப்படின்னா ஆள் உள்ளே இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்லிடுங்க அவங்க சும்மா நை இந்த நை நை அப்படிங்கிற பார்ட்டி எல்லாம் அப்படி அவாய்ட் பண்ண வேண்டிய தருணம் மேசராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் புண்ணிய காரியங்கள் கண்டிப்பா இன்னைக்கு நீங்கள் செய்ய போற ஒரு விஷயம் ஒரு ஒரு புண்ணியத்தையோ ஒரு உதவியையோ ஒரு கைமாறையோ எடுத்துக்காட்ட வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் ஆஹ் உங்களுடைய பிம்பம் உயர்ந்து காணப்படும் சந்திரனினுடைய பிம்பத்தை போல அப்படின்னு சந்திர பிம்பமா திகழ வேண்டிய அமைப்பு இன்னைக்கு ரிஷகராசினியர்களுக்காக இருக்கும் சிநேகிதர்கள் சிநேகிதிகளுக்கிடையே நல்ல கலந்துரையாடல்கள் ஒருவருக்கு ஒருவர் கை கொடுத்து கை கோர்த்து ஆனந்தமயம் பட வேண்டிய தருணங்கள் பொன் பொருள் சேர்க்கை ஆடை அணிகளின் ஆபரண சேர்க்கை வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணம் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்களினுடைய ஈர்ப்பு ரிசிவராசி நேர்களுக்கு உண்டு அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஐ எம் ரெடி நான் ரெடி நீங்க ரெடியான்னு கண்டிப்பா யாரையாவது பார்த்து கேட்டுதான் ஆகணும் அப்போ வேலை பொறுப்பு நம்மளுடைய புத்தாலித்தனம் நம்மளுடைய பிளானிங் மிக தெளிவாக இருக்கும் இந்த மேனவர்ஸ் பிளானிங் பட்ஜெட்டிங் காஸ்டிங் இதை தாண்டி செலவு பண்ணக்கூடாது இதை தாண்டி போகக்கூடாது இந்த கோட்டை தாண்டி நீங்களும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன் அது போன மாசத்து கணக்கு அப்படின்னு இந்த பட்ஜெட்டிங் காஸ்டிங் மேனவர்ஸ் பிளானிங் எத்தனை பேர் எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க இதெல்லாம் எப்படி அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர வேண்டிய ஒருத்த கண்ண விளக்கண்ணை விட்டுட்டு வரவு செலவு பார்க்க வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறது மிதரராசினியர்களுக்காக இருக்கும் எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய ஒரு தருணம் சிம்ம ராசி இல்லைங்க சிம்ம சொப்பனமாக எதிரி உங்களை பார்த்தா திகைத்து போகிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் மிரட்டலாக இருக்கும் அப்புறம் இந்த பரிசு பொருட்கள் கிஃப்ட் ரேப்பிங்கு கிஃப்ட்டு பேக்கேஜிங்கு பெரிய அளவுக்கு இருக்குன்னா பாருங்களேன் ஆன்லைனில் கூட இதை வாங்கலான்னா பாருங்க ஆனால் நம்ம நேர்ல போய் தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி சண்டை போட்டு பேரம் பேசி அதுக்கப்புறம் தானே வாங்குவோம் அடுத்திருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சொல்லால் அடித்த சுந்தரி யாரோ வார்த்தையில நம்மளை காயப்படுத்திடுவாங்க ஆமா சார் ஆமா சார் காலையிலேயே திட்டாங்க சார் காலையில எந்திரிக்கும் போதே பேச்சு பேசிட்டாங்க சார் சண்டை போட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம திறமையை குறைச்சு சொல்லிட்டாங்க அப்படின்னு சந்திரன் உங்க ராசியில இருந்து கேதுவை கடந்து போக போறார் அப்போது முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிற அந்த சந்திரன் உங்களுடைய முயற்சிகளுக்கு சின்ன சின்ன தடை கொடுப்பார் யார் மூலமா உங்களுடைய உங்களுடைய கான்ஃபிடென்ஸை குறைக்கிறதுக்கு யாராவது பேசுவாங்க ஒரு கோவப்பட்டு பேசுவாங்க ஒரு சண்டை போட்டு சொல்லுவாங்க ஆள்டா இவ்வளோலாம் செலவு பண்ண முடியாதுங்க இவ்வளோலாம் செய்ய முடியாதுங்க இவ்வளோலாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு அப்போ இந்த பழைய சொக்கா அயன் பண்ணாத சொக்கா கொஞ்சம் சுருங்கி போய் இருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் லைட்டாக வஸ்திரம் டல்லடிக்க வேண்டிய தருணம் கடகராசி நேர்களுக்காக உண்டு வஸ்திரம் தான் லைட்டாக டல் அடிக்கும் நீங்கள் பிரைட்டாக தான் இருப்பீங்க ஆனால் பாருங்கள் சந்திரன் கேதுவை கிடைக்கிற வரைக்குமே இந்த டல்னஸ் அப்படிங்கிறது கடகராசி நேர்களுக்கு நிச்சயம் இருக்கும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சொல்றது தான் செய்வேன் செய்கிறது தான் சொல்வேன் நான் வளவலன்லாம் பேச மாட்டேன் குறைச்சி தான் பேசுவேன் வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டு மேன் ஆஃப் ஆக்ஷன் உமன் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு இந்த ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் லைவ் இதெல்லாம் பெரிய அளவுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கும் இந்த டிக்டாக்கு இந்த யூடியூப்பு அப்புறம் இந்த சோசியல் மீடியாவோட ட்ரெண்டிங் எல்லாம் நீங்க தானா பார்த்துக்கங்களேன் அப்போ உங்களை பத்தின மிகப்பெரிய ஒரு தலைப்பு அப்படிங்கிறது குடும்பத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இன்றைய நாளை பார்த்தால் சிம்மராசி நேர்களுக்கு நன்மை தரும் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்குங்கிற ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் அதை அவர்கள் மறந்துடக்கூடாது அவர் கேதுவை கடந்து வர வரைக்குமே எந்த வாக்குறுதியும் யாருக்கும் கொடுத்துடாதீங்க மனப்படப்படப்பு தவிப்பு இதெல்லாத்துல இருந்து வெளியில் நிற்க வேண்டிய ஒரு தருணம் அப்போ டென்ஷன் ஃபம்புல்னஸ் இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் பிஸியா இருக்கணும்னு தானே ஆசைப்படுறோம் நீ கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பீங்க பணவரவு அப்படிங்கிறது திகட்டாத அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி தடைபடாத அளவுக்கு இருக்கும் ஆனாலும் ஆனாலும் வார்த்தைகளில் வாக்கு கொடுக்கறதுல மிகுந்த எச்சரிக்கை அப்படிங்கிறது சிம்மராசினியர்களுக்கு தேவை இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரை சார் மறந்துட்டேன் ஆமா சந்திரனே தன்னை மறந்துடுறாருக்கு ஒரு சந்திக்கிறப்ப அப்போ இந்த ஞாபகப்படுத்திட்டீங்க ரீசார்ஜ் ஆமாம் சார் ஆமாம் சார் இதை புதுப்பிச்சுக்கணுமா இதை ரென்யூ பண்ணிக்கணுமா இதை சப்மிட் பண்ணணுமா அப்படின்னு இதை மாற்றிக்கணுமா அப்படிங்கிற தருணம் அப்போ பின்னாடி முன்னாடி கண்ணாடின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்கு நிச்சயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் மன சஞ்சலங்கள் மன தடுமாற்றங்கள் கொஞ்சம் லேசா கஞ்ச பிஷ்னாரித்தனம்ங்கிறத எட்டி பார்க்கும் இந்த கஞ்ச பிஷ்ணாரித்தனம் நல்லதா நல்லது இல்லையாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கங்க நான் அதுல கருத்து சொல்ல விருப்பப்படல ஆனா சுருக்கி சந்திரனே சுருங்குறாரு கேதுகுட்ட அப்ப சுருங்கின மனோ நிலை சுருங்கினா சட்ட பாக்கெட்டு சுருங்கின பேங்க் அக்கௌண்ட்டு அப்படின்னு கொஞ்சம் சுருக்கி இருக்கிறத விஷயம் பாத்துக்கலாமே புதுசா ஏதாவது வேணுமா எல்லாம் வேண்டாம் பஸ்லேயே போய்க்கலாம் இல்ல இல்ல ஷேர் ஆட்டோல போய்க்கலாம் இல்லை இந்த ஓலாவில் டூ வீலர் போட்டுக்கலாம் ஆட்டோவோ காரோ வேண்டாம் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது ஆனாலும் செலவு பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல இதில் கொஞ்சம் மிச்சம் ஆகுது அப்படின்னு இந்த மிச்சம் மீதி சொச்சம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு கனிராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரம் வரைக்கும் ஒரு பெரிய படப்படப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் பாருங்க இன்னைக்கு நைட்டு தூங்க போகும்போது ரொம்ப சந்தோஷத்துடன் தூங்க போக வேண்டிய அமைப்பு நாளைக்கு நாளை என்பது நம்பிக்கை தர வேண்டியதாக துலாம் ராசிக்காக இருந்துகிட்டோம் அப்போ சந்திரனை வரவேற்கிறதுக்கு நீங்கள் தயாராகிடணும் கல்வி கேள்வி வித்தை ஞானம் அறிவு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் பண வரவு அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் சந்திரன் வரும்போதே பணத்தை கொண்டுட்டு வந்துடுவார் அப்படின்னா பார்த்துக்கோங்க அப்போ பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார ஆதாயங்கள் பழைய கடன்களை அடைக்கிறது புது கடன்களை ரெனியூ பண்ணுறது ஆமாம் சார் இன்ஸ்டன்ட் ரெனியூவல் அப்படின்னு இந்த இன்ஸ்டன்ட் டிஸ்பர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் நிதி சாலை வங்கி சார்ந்த பரிவர்த்தனைகள் டிரான்சாக்ஷன் செக் புக்கு மியூச்சுவல் ஃபண்டு இன்சூரன்ஸு ஏடிஎம்மை தேடி போக வேண்டிய தருணம் இந்த புது ஏடிஎம்மா பழைய மிஷினா புது மிஷினா பழைய ஏடிஎம்மா அப்படின்னு சார் ரெண்டு மூணு இருக்குது எதில் இதை தொடறது புதுசாக இருக்கிறத டச் பண்ணுவோம் அப்படின்னு இந்த புதுமையான பண பரிவர்த்தனைகளை போக வேண்டிய அமைப்பு துலாம் ராசிக்காக இன்னைக்கு நாற்பது இருக்கும் அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரை வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டு இது எனக்கு அது உங்களுக்கு அப்படின்னு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு மஸ்கா மஸ்கா சஸ்கா அப்படின்னு நீங்கள் பாதி நான் பாதி அப்படின்னு பிரித்து கொள்ள வேண்டிய தருணம் அங்கிட்டு இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கங்க இங்கிட்டு இருக்கிறத நான் எடுத்துக்கிறேன் இந்த பங்குக்கு பழைய கலப்ப கூட்டுக்கு குட்ட கலப்பங்கிறதெல்லாம் வேண்டாம் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு தெளிவானது ஒரு நாள் அப்படிங்கிறது பொருளாதார ஆதாயத்தில் கண்டிப்பாக இருக்கும் நான் அங்கேருந்து அங்கே வந்துடுறேன் லேண்ட்மார்க் கரெக்டாக சொல்லுங்க லேண்ட்மார்க் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு மற்றதெல்லாம் சொல்லுங்கள் வாட்ஸ்அப் லொக்கேஷன் சரியா சில நேரத்தில் காட்ட மாட்டேங்குது இந்த மேப்ல இருக்க லொகேஷன் சரியா காட்ட மாட்டேங்குது அப்படிங்கறதெல்லாம் ரிசிகராசினர்களும் நீங்க ஒரு காட்டு காட்டுங்க அது பெரிய அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி குடும்பத்திலயும் சரி வெளிவட்டாரத்திலயும் சரி உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய அத்தாரிட்டேட்டிவ்னஸ் உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திறன் அப்படிங்கறதெல்லாம் நிர்வாக திறன் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஒன்னே ஒன்னு மனதுக்குள்ள இந்த ஒரு ஒரு வஞ்சகத்தன்மையை மட்டும் வச்சுட்டு இருக்காதீங்க கிளைன் ஹார்டடா போயிடுங்க உங்களை மட்டும் நீங்க பாருங்க அடுத்தவங்களை ரெஃபர் பண்ணவே பண்ணாதீங்க உங்களை மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேரத்தை பொறுத்தவரையிலும் அச்சோ அவங்க வராங்களாம் அச்சோ இவங்க வந்துட்டாங்களாம் அச்சோ இவங்களுக்கு இது செய்யணுமா இந்த ஃபார்மாலிட்டி பண்றது என்ன ப்ராசஸ் ப்ரொசீஜர் ப்ரோட்டோகால்ஸ் இதை ஃபாலோ பண்ண வேண்டிய ஒருத்தன் அவர் எப்பேற்பட்டவர் அவங்க பக்கத்து வீட்டில இருந்து வந்தாலும் அவங்க டாக்டர் அவங்க லாயர் இந்த சேவை நிறுவனம் அப்படின்னாலே இந்த சேவை ப்ரொஃபஷன் அப்படின்னாலே அதுல ஒரு பெரிய மதிப்பு மரியாதைங்கிறது இருக்கும் ஒரு மருத்துவரையோ ஒரு ஆடிட்டரையோ ஒரு 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 சேவை நிறுவனத்தை சார்ந்த ஒருவரிடம் ஒரு சின்ன ஒரு யோசனை கேட்கறதுலையோ ஒரு பெரிய ஒரு 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 கலந்தாய்வு அப்படிங்கிறது இன்னைக்கு தனுசுராசினியர்களுக்காக இருக்கும் அவங்கள பார்க்க போகும்போது எப்படி வெறுங்கையோட போறது ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கணும் ஏதாவது ஒரு இது வாங்கணும் ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஃபார்மாலிட்டி பண்ணணும் அப்படின்னு இந்த ஃபார்மாலிட்டி ப்ராசஸ் ப்ரொசீஜர் ப்ரோட்டோகால்ஸ் இதெல்லாம் அதிக கவனம் அப்படிங்கிறது தனசுராசி நேர்களுக்காக இருக்கும் மருந்து மல்லிகை மாத்திரை இதில் பற்றாக்குறைகள் இல்லாத அளவுக்கு ரீப்ளேஸ் பண்ணிக்கொள்ள வேண்டிய தருணங்கள் நிறைய இருந்துகிட்டே இருக்கும் குடும்பத்தில் நல்ல அன்யூன்யமான தருணங்களோட இன்றைய நாள் இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன லாபங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுத்துருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் இந்த ஒற்றை தலைவலி சைன்னஸ் அலர்ஜி இந்த ஒரு பக்கமாக வலிக்குது ஒரு பக்கமாக திரும்பி படுக்க முடியல சார் லேசாக தலை சுத்தல் இருக்கு கொஞ்சம் தலை பாரம் இருக்கு தலையில் ஒரு திரவம் இருக்கான் அந்த திரவம் கம்மி ஆயிடுச்சுன்னா இந்த தலை சுத்தல் வருமா அப்போ நம்ம புது புது இடங்களை பார்க்கறதும் புது புது மனிதர்கள்ட்ட பேசுறது அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கு இல்ல அப்படி வேற வேற இடத்துக்கு போ அந்த கிரியேட்டிவ்னஸ்ங்கிறது இருந்ததுன்னா அந்த திரவம் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு இருந்தாலும் ஒரு மருத்துவரின் ஆலோசனையின் அடிப்படையில இதற்கான வைத்தியத்தெல்லாம் யூடியூப்ல தேடுங்க கரெக்டா இருக்கும் அப்படி தெரிஞ்சாலுமே அது ஒரு மருத்துவரின் ஆலோசனையுடன் பின்பற்றுவது நன்மை தர வேண்டிய அமைப்பு செல்ஃப் மெடிகேஷன் மகராசினியர்கள் கூடவே கூடாது உங்களுடைய மதிப்பு மரியாதை ஸ்டேட்டஸ் பெரிய அளவுக்கு உயர்த்தி பேசப்படும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் குறுக்கு வழிகள் வேண்டவே வேண்டாம் குருட்டாம்போக்கா எந்த காரியமும் பண்ணக்கூடாது குருட்டாம்போக்கா பண்ணா முட்டி மோதிக்கிற வேண்டியதுதான் அப்ப அடுத்தவங்கள பார்த்து காப்பி அடிச்சுட்டு நானும் பின்னாடியே போறேன் அடுத்தவங்கள பார்த்து நானும் இப்படியே செய்யறேன் இந்த அடுத்தவங்கள சொல்லி நானும் இப்படியே ஃபாலோ பண்றேன் அதெல்லாம் வேண்டாம் குலதெய்வத்தினுடைய வழிபாடு குலதெய்வத்தினுடைய பெயரை உச்சரிக்கிறது குலதெய்வத்தை பத்தி பெருமையா சொல்றது தன் குலத்தை பத்தி பெருமையா சொல்றது இது போன்ற விஷயங்கள் கண்டிப்பா இருக்கணும் அட ஏன் அடுத்தவங்களை பாராட்ட மாட்டீங்களான்னு கொஞ்சம் நாலு வாரத்தை நல்லாதான் சொல்லி பாருங்களேன் ஒருத்தர் பாவம் மூச்சை போட்டு இவ்வளோ தூரம் நான் இல்லைங்க வேற யாராவது உங்ககிட்ட மூச்சை போட்டு பேசி அப்படி மூச்சுக்கு முன்னூறு தடவை சொன்னா கூட வெரி குட் தேங்க்யூ நல்லா சொன்னீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க ஒரு கமெண்ட் எல்லாம் கூட போட்டு பாருங்க ஒரு சந்தோஷங்கிறது இருக்கு இல்லை இங்க இல்ல வெளியில கூட போடலாம் தப்பு கிடையாது கும்பராசி நேர்களே கொஞ்சம் ஆஹ் அடுத்தவர்களுக்கு தாராளமயமான உங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் கை கொடுக்கும் நான் அதெல்லாம் பாராட்ட மாட்டேங்க அடுத்தவங்களை நல்லா எல்லாம் சொல்ல மாட்டேங்க அதெல்லாம் எப்படிங்கன்னு நீங்கன்னா மடிக்க போறது தான் இருக்கும் வாய் விட்டு பாராட்டுங்க மனசுட்டு பேசுங்க அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் ரகசியத்தை ரகசியமா காப்பாத்துனீங்கன்னா தப்பிச்சீங்க அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு த மிலிட்டரியே வந்தாலும் நம்ம எதிர்த்து நின்றுவோம் ஆனா நம்ம அன்புக்குரிய துணை எய்தாப்ல வந்து நின்றுட்டாங்கன்னா புஷ்ன்னு அது என்ன பாணி அது நிராயுத பாணி அப்படி நிராயுத பாணியா போக வேண்டிய தருணம் மீனராசி நேர்களுக்காக வந்துடும் குடும்ப உறவுகளிலே டிசிஷன் மேக்கிங் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் கணவன் மனைவி கிட்டையும் மனைவி கணவன் கிட்டையும் இணக்கமா இருக்க வேண்டிய ஒரு தருணம் அன்பால உங்களை ஜெயிக்க முடியுமே தவிர அதிகாரத்தாலேயோ அடக்குமுறையினாலையோ இன்னைக்கு ஜெயிக்க முடியாது அன்பும் பாசமும் ததும்பி நிற்கும் அந்த அன்பும் பாசத்துக்கும் கொஞ்சம் ஏமாந்திரமா கவனமா இருந்துட்டீங்கன்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து உறையூர் வெக்காளி அம்மனை பிரார்த்தனை செய்து உங்களிடம் இன்று விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகை நன்றி வணக்கம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்